நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். தற்பொழுது அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது குஜராத் மற்றும் அதனுடைய சுற்று வட்டார பகுதிகளில் நிலவி கொண்டிருப்பதை நம்மால் தெல்ல தெளிவாக காண இயல்கிறது. அது மட்டுமல்லாது ஜார்க்கண்ட் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு சுழற்சியானது நிலவி கொண்டிருக்கிறது. அந்த சுழற்சியானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுத்து விட்டதாக வானிலை ஆய்வு மையம் அதிகாரபூர்வமான அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த சுழற்சியினுடைய நிலவரம் ஒருபுறம் இருக்க, தற்பொழுது நிலவி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், இது புயலுக்கும் முந்தைய படிநிலைன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவிற்கு தீவிரமாக இருக்கக்கூடிய சுழற்சியின் தாக்கத்தினால மிக சிறப்பாக காற்றானது மிக வேகமாக ஈரப்பதத்தை எடுத்துக்கொண்டு குஜராத் மாநில கடலோர பகுதிகளின் வழியாக உள்ளே ஊடுருவி வருகிறது. ஆகையினால போர்பந்தர் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட குஜராத் மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் கனமழை முதல் மிக கனமழை பதிவாகப் போகிறது. சில இடங்களில் தீவிரமான மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய குஜராத் மாநில மழையளவுகள் பட்டியலை நம்ம உற்று நோக்கும்பொழுதே நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்பது, சில இடங்களில் பலத்த சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பது தான் நமக்கு வந்து தெள்ள தெளிவாக தெரிய வருது. சரி, அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரீஜியன் தான் வந்து அதிகமாக பெனிஃபிட் அடைய போகுது. வடக்கு கர்நாடக மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், மகாராஷ்டிரா மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், அதே போல் மிக மிக அதிகமாக மழை பெறக்கூடிய பகுதிகளாக குஜராத் மாநில கடலோர மாவட்டங்கள் இருக்கப் போகிறது. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். தமிழகத்திற்கு மழை வாய்ப்பு இருக்கா, அது தொடர்பாக சில தகவல்களை எங்கள் கூட ஷேர் செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். தமிழகத்திற்கு இப்போதும் பார்த்திங்கனாக்கா மேற்கு திசை காற்று உள்ளே ஊடுருவி வருகிறது. கொஞ்சம் வீரியம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் ஆனபொழுதும் பார்த்திங்கனாக்கா நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. தமிழக உட்பகுதிகளிலும் அங்கே மழையானது பதிவாகும். அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக நான் ரேடார் படங்களை பார்த்து கொண்டிருக்கும்போது வத்தலகுண்டுக்கு வடக்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பாங்கான பகுதிகளில் சில இடங்களில் ஸ்டாம் ஃபார்ம் ஆகிறத என்னால் பார்க்க முடிந்தது. அதே போல் அந்த வேளாங்கண்ணி நாகப்பட்டினத்திற்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் கூட சிறிய அளவிலான மழை மேகம் இருந்தது. நீங்கள் ஒருவேளை வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் அருகில் இருந்தீங்கன்னாக்கா தற்சமயம் வானம் வந்து மேகமூட்டத்துடன் கூட காணப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்றைக்கு தேதி 27/8/2024, ஆகஸ்ட் மாதம் 27 வருடம். இப்பொழுது நேரம் பிற்பகல் 2 ஆகிறது. நான் விரைவாக இந்த காணொலியை பதிவு பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த காணொலியை நான் வந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். அடுத்த 24 நேரத்தில் மழை சாத்தியக்கூறுகள் என்பது தமிழகத்திற்கு உண்டு. ரொம்ப பெரிய அளவில் நம்ம எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ள தேவை கிடையாது. ஆனபொழுதும் வெப்பசலனத்தின் தாக்கத்தினால் நிச்சயமாக நமக்கு ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளின் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். நீலகிரி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. இவை தவிர்த்து நான் பார்த்தோமையானால், நான் என் நேற்றைய காணொலியிலே சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன், இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் இந்த காற்று ஊடுருவு வருவதனால, குறிப்பாக அந்த பாக் ஜலசந்தி பகுதிகளிலிருந்து ஈரப்பதம் மிக்க காற்றானது ஊடுருவதனால அந்த இடங்களுக்கு மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது உண்டு. குறிப்பாக திருவாரூர் மற்றும் நாகை மாவட்ட தெற்கு கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்களில் இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க, புதுச்சேரிக்கு வடக்கே இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளை ஒட்டிய கடல் பகுதிகளிலும் சிறிய அளவிலான மழை மேகங்களை பார்க்க முடிகிறது. ஸோ அதற்கும் மழை சார்ந்த சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. அங்கும் இங்குமாக அந்த மழையானது பதிவாகும். சேலம் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம். ஸோ மேற்கு, மேற்கு உள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. விழுப்புரம் மாவட்டத்தில் திடீர்னு மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. அதே போல் கடலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். குறிப்பாக பார்த்திங்கனாக்கா நம்ம பன்ரோட்டியை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் உளுந்தூர்பேட்டை வளவனூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். பெரம்பலூர் மாவட்டத்திலும் மழை சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. தென்னூல் மாவட்ட பகுதியான சிவகங்கை மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். மரவமங்கலம், காளையர் கோயில், சிவகங்கை, மரவமங்கலம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய ஏதேனும் இடங்களில் திடீரென மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. அதே போல் புதுக்கோட்டை கீரமங்கலம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆப்வியஸ்லி திருவள்ளூர் மாவட்டத்திலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். செங்கல்பட்டு மாவட்டத்திலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கும் ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் இருக்குது இந்த காலகட்டத்தில்ங்கிறத மீண்டும் தான் நான் பதிவு பண்ணுறேன். நேற்று சொல்லியிருந்தீங்களே பெரிய அளவில் மழை பதிவாகலை அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா சொல்லியிருந்தேன், கொசு தூரல் மாதிரி தூரல் தான் போட்டுட்டு இருந்தது. நேற்று நைட்டு நான் வந்து மொட்டை மாடியில் இருக்கும்போது நான் வந்து பார்த்தேன், மழை பதிவாகலைங்கிறது சொல்ல முடியாது. ஸ்டாம் ஃபார்மேஷனுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருந்தது. மாலை நேரத்திலே பார்த்திங்கனாக்கா மேகங்கள் எல்லாம் திரள ஆரம்பித்தது மேற்கில்.
நான் சொல்கிறது வந்து இப்போ சென்னை மாநகரனுடைய தெற்கு புறநகர் பகுதியான குரோம்பேட் பகுதியில் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. நான் மாடியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 மணி வாக்கு இருக்கும், 10 மணி வாக்கில். ஆமாம், கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் தான், 9:30 முதல் 10 மணி வாக்கில் பார்த்தீங்கன்னாக்கா என்னால் எந்த பார்க்க முடிந்ததுன்னா, 10 மணி வாக்கில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மெல்லிசான தூறல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விழுந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது பார்த்திங்கனாக்கா ஒரு நனைக்கும் மழைன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு பனி காலகட்டத்தில், அதாவது பனிப்பொழிவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான நிலை இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது நேற்று இரவு நேரத்தில். பட் வந்து மேகங்கள்லாம் திரண்டு தான் இருந்தது, பட் பெரிய அளவில் மழை வந்து பதிவாகலை. ஒரு சில இடங்களில் மழை பதிவாகி இருப்பதாகவும் நமக்கு ரிப்போர்ட்டும் வந்து வரலை. அதாவது மழை அளவுகளில் கூட அந்த பேர்லாம் வந்து இடம்பெறலை. ஸோ எப்படி எந்த அளவிற்கு மழை பதிவாகி இருக்கிறது என்பது அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய 9:30 மணிக்கு மேலே மொட்டைமாடியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் தெரிந்திருக்கும். ஆனால் திருவள்ளூர் மாவட்டத்தில் சில இடங்களில் மழை பதிவாக இருப்பதாக, குறிப்பாக நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் இருக்கு இல்லையா, அது சென்னை மாநகரனுடைய தெற்கு புறநகர் பகுதி தானே, அங்கே பார்த்தீங்கன்னாக்கா 3 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. அப்போ அதனுடைய தாக்கம் தான் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே உணரப்பட்டிருக்கலாம் குரோம்பேட் பகுதியில். ஏன்னா தாம்பரம் குரோம்பேட் பகுதியில் மிக மிக மெல்லிசான தூறல்கள் விழுந்தது அப்படிங்கிறது தான் நிஜஸ்தனமான உண்மையும் கூட. ஸோ ஸ்ரீபெரும்புத்தூரில் 3 மில்லிமீட்டர், அதே போல் விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கத்தில் இது 4 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. ஸோ இதை அடிப்படையாக வைத்து பார்க்கும்பொழுது அடுத்த 24 மணி நேரத்திலும் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய சில இடங்களில், கடலூர் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. உட்பகுதிகளில் அங்குமிங்கமாக மழையானது பதிவாகும். கடந்த 24 மணி நேர மழை அளவுகளை பொறுத்தவரையில் பந்தலூர் நீலகிரி மாவட்டம் 28 மில்லிமீட்டர், செருமுள்ளி நீலகிரி மாவட்டம் 22 மில்லிமீட்டர், அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம் 13 மில்லிமீட்டர், பிரையார் எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் 11 மில்லிமீட்டர், சின்னக்கல்லாறு கோயம்புத்தூர் மாவட்டம் 9 மில்லிமீட்டர், சிறுவாணி அடிவாரம் கோயம்புத்தூர் மாவட்டம் 7 மில்லிமீட்டர், அப்பர் பவானி நீலகிரி மாவட்டம் 7 மில்லிமீட்டர், நாலுமுக்கு நெல்லை மாவட்டம் 6 மில்லிமீட்டர், பெரியாரணை தேனி மாவட்டம் 6 மில்லிமீட்டர், தேவாலா நீலகிரி மாவட்டம் 6 மில்லிமீட்டர், நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் 6 மில்லிமீட்டர், குந்தாபாலம் நீலகிரி மாவட்டம் 5 மில்லிமீட்டர், எம்ரால்டு நீலகிரி மாவட்டம் 5 மில்லிமீட்டர். ஸோ இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த நிலவரத்தை பார்க்கும்பொழுது வெப்பசலன மழைக்கு சாதகமான நிலை இருப்பது போன்றுதான் அமைப்புகள் வந்து இருக்கிறது. எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தமிழக கடலோர பகுதிகளாக இருக்கட்டும், குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உட்பகுதிகளிலும் மழையானது பதிவாகும். ஏன்னா 29ஆம் தேதி வாக்கில் மத்திய வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கடல் பகுதிகளிலேயே சுழற்சி உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சுழற்சி கொஞ்சம் இன்டென்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதாவது ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கூட அது வந்து இருக்கலாம். ஸோ அதனால் பார்த்திங்கனாக்கா மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது உண்டு. அதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொண்டு விட்டு இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன். அதாவது அந்த சுழற்சி இப்படி நகரும் போது பார்த்திங்கனாக்கா சென்னைக்கெலாம் ஓரளவுக்கு அட்வான்டேஜாக தான் இருக்கும், வடகடலோர மாவட்டங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மழை சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கும். அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். டெல்டாவிலும் மழையானது பதிவாகலாம். இதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் இது தொடர்பாக கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அடுத்த காணொலியில் உங்கள் கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த காணொலியை நான் இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.